நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயம் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தான், மூலம் என்ன அப்படின்றத பத்தி ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இங்க வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத மட்டும் நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. இங்க இது எப்படி உருவாச்சு, இது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மூலம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தெரிய ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களால அதை நீங்க கண்டுபிடிக்க. ஏன்னா என்ன சொல்றாரு, மூலம் அறியேன் முடிவு முகவரியேன் ஞானத்துள் பட்டதுயர் நாதன் நடத்துதா. அவரே என்ன சொல்றாரு, மூலம் அறியேன் எனக்கு என்ன இதோட மூலம் என்ன அப்படின்றதே என்னால தெரிஞ்சுக்க முடியலன்னு யாருனாலையும் எந்த வேதங்கள்லயும் சரி மூலம் என்ன அப்படின்றது எங்கேயுமே கிடையாது. ஸோ மூலம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களால அதுக்கு பதிலே கண்டுபிடிக்கவே முடியாது. அதனாலதான் சென் தத்துவத்துல வி டோன்ட் ஃபைண்ட் ஆன்சர்ஸ் வி லூஸ் குவஸ்டின்ஸ்ன்றாங்க. கேள்விகள் கேட்டீங்கன்னா கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி வேணுமா இல்ல கன்ஃபியூஷன் வேணுமானா நீங்க கிளாரிட்டி வேணும்னு தான் கேட்பீங்க. அப்ப கிளாரிட்டி வேணும் அப்படின்னா கேள்விகள் எல்லாத்தையுமே விட்டுருங்க. ஏன்னா கேள்விகளுக்கு பின்னாடி நீங்க பதில் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு பதில் கிடைக்கும், நாளைக்கு உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும், அப்ப என்ன ஆகும், அப்ப நேற்று கிடைச்ச பதில் கரெக்டா இன்னைக்கு கிடைச்ச பதில் கரெக்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் ஆகும். அப்ப கேள்விகளை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க பாட்டு ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம். ஒரு அறிவு முதல் இப்போது ஆறு அறிவு வந்தாலும் தோஸ் ஹூ டு நாட் டூ மெடிடேஷன் இன் லைஃப் அண்ட் லைஃப் லிவ் ஹவு ஹி லைக்ஸ் அண்ட் டைட் பல பரிணாமங்கள் மாறி வந்துட்டு தான் இருக்கு. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்போ செடி இருக்கு, புல் இருக்கு, மற்ற உயிரினங்கள் இருக்கு, மொத்தம் 84 லட்சம் உயிரினங்கள்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இவ்வளவு விஷயங்களும் நடந்து இப்பயும் நடந்துட்டு தான் இருக்கு, பரிணாமங்கள் அடைஞ்சிட்டு தான் இருக்கு. அப்ப இந்த புல்லுல இந்த புல்லுக்கு எப்படி அடுத்த பிறவி கிடைக்கும், ஏன்னா அதுக்கு இந்த தனித்தன்மையை யோசிக்கக்கூடிய தன்மை கிடையாதுன்றீங்க. இப்ப மனிதனுக்கு மட்டும்தான் அடுத்த பிறவி அடுத்தடுத்து போயிட்டு இருக்குன்றீங்க. இப்ப இந்த புல்லுல இருந்து இந்த ஒரு இத்தனை பிறவிக்கு அப்புறம் தான் வந்து இவன் மனித ஜென்மம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த புல்லுக்கு ப்ரோக்ராம் பண்ணது யாரு? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இந்த அறிவு அப்படின்னு ஒண்ணுக்கு அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதனாலதான் கொடுக்கக்கூடிய தன்மையில இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்ப அந்த புல்லு, இப்ப ஒரு வேப்ப மரம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த வேப்ப மரத்துல வந்து ஒருத்தங்க வேப்பம் குச்சி உடைக்கிறாங்க அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய தன்மையில அது கொடுக்கணும். அது நான் ஏன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு நினைக்கக்கூடிய பக்குவம் அதுக்கு இருக்கு. அது நான் ஏன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது அந்த கர்வம் காமிச்சது அப்படின்னா அதற்கு அந்த கர்மா என்பது ரிஜிஸ்டர் ஆகும். இப்படிதான் வந்து புல்லுக்கும் சரி மரங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே கர்மா என்பது ரிஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு. அப்ப அது கொடுக்கக்கூடிய தன்மையில இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த நிலைக்கு அது போயிட்டே இருக்கும். சோ இதுதான் விஷயம். பிளீஸ் கிவ் சொல்யூஷன் ஃபார் வெயிட் லாஸ் கேக்குறீங்க இல்லையா? சோ இந்த தொப்பை குறையறதுக்கு மட்டும் ஒரு சின்ன டிப் சொல்றேன். தேங்காய் எண்ணெய் செக்ல ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெய்லியும் தொப்புல ஒரு 10 நிமிஷம் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நீங்க மசாஜ் பண்ணிட்டு படுத்தீங்க, செக்ல ஆட்டின தேங்காய் எண்ணெயை தொப்புல விட்டு ஒரு 10 டிராப் விட்டுட்டு நீங்க மசாஜ் ஒரு 10 மினிட்ஸ் நீங்க மசாஜ் பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னா 2 வீக்ஸ்ல ரிசல்ட் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.